லாஸ்ட்ல கதிர் சொன்ன டைலாக் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பூ விற்கிறவங்க, ட்ரைனேஜ் அள்ளுறவங்க, அவங்களோட பசங்களால் கூட சாதிக்க முடியும், ஆனால் நீங்கள் யாரும் அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்பால் வந்து ரியாலிட்டியாக இருக்கும். நம்ம வந்து செவன்ஸுன்ற ஒரு கேமை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்பால். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம். அது வந்து ராவான ஒரு செவன்ஸ் ஃபுட்பால் மேட்ச் எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே அதை தெளிவாக காட்டியிருக்காங்க. கதிர் வந்து ரொம்ப நல்லா அழைச்சிருக்காங்க. அவங்களோட டைலாக் டெலிவரி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படம், அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில்லர் வந்து அவங்க நடிப்பிலே அவங்க கொண்டு போயிட்டே த்ரூ அவுட் பிகினிங் டு எண்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா தியேட்டருக்கு வந்து பாருங்கள், இந்த மாதிரி படம் பார்க்கறது ஒரு முறை தான் கிடைக்கும். எல்லா விஷயமும் இதில் இருக்குது. காமெடி இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது. ஃபுட்பால் பேர் ஒரு செவன்ஸ் ஆடி எப்படிலாம் கெட்டு போகிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தா செவன்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. ஃபுட்பால் பிளேயருக்கான படம், ஆடியன்ஸுக்கான படமும் கூட. லோக்கல் சென்னை பற்றி படம், ஃபுட்பால் டீமை பற்றி, லோக்கல் ஃபுட்பால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது புரியுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ தான் நானே ஃபுல்லாக படத்தை ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி படத்தை வந்து ஆடியன்ஸோடு பார்க்கறதுக்கு. ப்ளஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. இது ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இந்த மூவி. கண்டிப்பாக உங்கள் ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ், செவன்ஸ் யாராவது விளையாடுவீங்களோ எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ரொமான்ஸ் அண்ட் மியூசிக்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஹாரர் அதுக்கேற்ற மாதிரி சாம்சிஎஸ் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், இட்ஸ் அல்டிமேட். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஹாரர் கம் த்ரில்லர் ஸ்போர்ட்ஸ் மூவி எல்லாமே இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு, ஆக்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தாங்க. சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் வைஸும் சரி, காமெடி வைஸும் சரி, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, ஹாரர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மூவி, ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றது அவங்க சொல்லியிருக்காங்க அழகாக. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கஷ்டப்படுறவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாருக்கும் இடம் கிடைக்கணுங்கிற மாதிரி தான். ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும், நல்ல பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த முக்கியத்துவத்தை கொடுங்க அப்படிங்கிறத மைய கருத்தை வச்சு எடுத்துருக்காங்க. மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கம் தில்லர், இட்ஸ் அ நியூ ஜானர் ஃபார் ஹிம். டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஜானர் யாரும் பண்ணலை. நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இந்த மூவியில் இருக்குது, அது ஒன்று ஒன்று. தென் மியூசிக் செம்மையாக இருக்குது. சாம்சிஎஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. தென் டேரக்டரோட டெபியூ மூவி மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மூவிஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. சாம்சிஎஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹாரர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் யோகி பாபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ மே கெட் வாட் ஐ சே. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து இப்போ நான் பார்த்து இந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வச்சு பார்க்கும்போது, இதில் இந்த படம் மூலியமாக நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நானும் நம்புகிறேன் இது இந்த படம் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல பிரேக். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தில் ஒரு 1 இயராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் குமரன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமராமேன் இளை சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் கௌதம் சார் அண்ட் அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே, நான் இந்த நேரத்தில் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும், ராமு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கதிர் சாருக்கு வந்து நான் ஒரு 3 மந்த்து கோச் பண்ணேன் ஃபுட்பாலுக்காக. என்கிட்ட தான் வந்து கோச்சிங் பண்ணார். அது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த சினிமா வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை தருது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது. அதனால் வந்து இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்பால் தான். இந்த செவன்ஸ் ஃபுட்பால்னால என்ன பசங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, அதுதான் மெயின் விஷயமா இருக்கு. இது ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஃபுட்பால் பற்றி எடுத்துருக்குறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டோர்னமெண்ட்டும் ஃபேஸ் பண்ணி பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு நிறைய ஹேர்டில்ஸ்லாம் பின்னாடி இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வராங்க. டைரக்டரோட டெபியூ மூவி இது. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டோட அண்ணாவோட மூவி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பா மூவி நல்லா வந்திருக்கு. கதி நல்லா பண்ணியிருக்கிறேன். அவர் இது ஒரு படிக்கல்னு வச்சுக்கலாம். இனிமேல் வந்து அவர் ஒரு லிஃப்ட்டு. இது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும். இனிமேல் வந்து இனிமேல் அவர் வேறு லெவல். மெயின் கருத்துனா கீழே ரொம்ப
தாழ்மையாக இருக்கவங்களால் கூட மேலே வர முடியும், அவங்களுக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டேக் ஹோம் மெசேஜாக இதில் எடுத்துக்கணும். பணம் இருக்கவங்க மட்டும் ஸ்போர்ட்ஸில் சாதிக்க முடியும்னு இல்லை, திறமை இருக்க எல்லாராலையும் ஸ்போர்ட்ஸில் வரணும், அதுக்கான இதுவும் வந்து எல்லாரும் வழிவகுக்கணுங்கிறது தான் இந்த மூவியோட மெசேஜ். அண்ட் ஊமையாக நடிச்சிருந்தாங்க, அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான், பட் இட் ரியலி டச் மீ, இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.